இந்த நிலையில்தான் கருத்து வேறுபாடு காரணமாக மனைவிடமிருந்து அரவிந்தன் திடீரென விலகியுள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கவிதாவுக்கு தெரியாமலேயே கனிமொழி என்பவரை அரவிந்தன் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இந்த விவகாரம் தற்போதுதான் கவிதாவுக்கே தெரிய வந்தது காட்பாடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு சென்று கணவர் மற்றும் அவரின் இரண்டாவது மனைவியை கைது செய்யக் கோரி புகார் மனைவி அளித்துள்ளார் புகாரை ஏற்க மறுத்த போலீசார் டிஎஸ்பியை சந்திக்குமாறும் அனுப்பி வைத்துள்ளனர் டிஎஸ்பியும் புகாரை பெறாததால் ஆத்திரமடைந்த கவிதா தன் உறவினர்கள் சிலருடன் வேலூர் எஸ்பி அலுவலகத்தில் அலுவலர் வளாகத்தில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார் அந்த நேரம் பார்த்து எஸ்பியான பிரவேஷ்குமார் வந்ததால் பதறி போலீசார் கவிதாவிடம் கடித்துக் கொண்டனர் அப்போது அவர் எனக்கே தெரியாமல் வேறு ஒரு பெண்ணுடன் இரண்டு வருஷமாக குடும்பம் நடத்தும் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார்கள் அவரிடம் இந்த புகார் மனுவை பெற்றுக்கொண்ட போலீசார் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி அவரை அனுப்பி வைத்தனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி